மாதம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20,000 ஒரு 1,00,000 வரைக்கும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இதற்காக நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் 1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதை பற்றின முழு தகவல்களை தெரிஞ்சுக்கொள்வதற்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு மீட்டிங் மூலயமா முழு தகவல்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். பார்க்க எல்லாம் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உள்ளுக்கு போனால் தான் தெரியும். எல்லாம் நைட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் இருப்போம், லைக் ஃபன் பண்ணுவோம், கோவம் இருந்தால் லைக் சண்டை பிடிச்சாக்க திரும்பி நார்மலாகவே பேசிப்பாங்க. நான் வந்து கேட்ட மாதிரி எத்தனை நாட்களுக்கு அப்புறம் எல்லாரும் மாறுறாங்க அப்படின்னு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு கேரக்டர் இவங்க தான் மாறினாங்க. அக்ஷரா, அவங்க ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ். அவங்க நல்லவங்க ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்து அவங்கள மட்டும்தான் நான் சண்டை பிடிச்சிருந்தேன் அந்த வீட்டுக்குள்ள. அபிஷேக் பிரதர் வந்து வெளியே வந்த காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜி சில பேருக்கு புரியலைன்னா அது நான் டேடிக்கு உள்ளுக்கு இருக்க சொன்னேன். பர்சனாக இருக்கிறது ஐ திங்க் தாமரை கொஞ்சம் பர்சனாகவும் கிரிட்டிசைஸ் பண்ணிடலாது. ராஜு அண்ட் அக்ஷரா, அக்ஷரா பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் கண்டிஷன் தான் அவங்களோட வச்சுருக்காங்க. லைக் வருண் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஃபிசிக்கல் டாஸ், ராஜு இஸ் குட் இன் என்டர்டெயின்மெண்ட். ஆதன் சினிமனையர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இன்றைக்கி என் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கிராண்டான ஒரு அழகான ஒரு சிலை அப்படின்னு நான் இன்ட்ரோ கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் இப்படிலாம் இருப்பாங்க, என்னென்னலாம் எப்படி பேசினாலுமே அவங்க வந்து சாஃப்டாக தான் பேசுவாங்க அப்படின்றத இன்டர்வியூ நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நான் முடிச்சுக்கிறேன் மேம், கொஞ்சம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இருந்தாலும் நான் கண்டென்ட் வாங்கிடும் அப்படின்ற தைரியத்தில் இந்த இன்டர்வியூ நான் உட்காந்துருக்கேன். ஸோ வந்து பிக் பாஸ் 5ல வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸராக இவங்ககிட்ட பேசினா ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடையே நம்மளை வந்து வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது மதுமிதா அவங்கள தான். ஹாய், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? செம்மையாக இருக்கேங்க. அதான் நான் சொன்னேன், உங்களை பார்த்ததுமே அப்படியே வேறு மாதிரி நாங்கள் பூஸ்ட் ஆகிட்டோம். ஓகே, நம்ம பிக் பாஸ் 5க்கு போனோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நினச்சி போயிருந்துருப்பீங்களே. ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க? நான் எதுக்கு போனேன்னா, நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிக்கொண்டு இருந்தேன். ஸோ அந்த நான் உள்ளுக்கு போய் இந்த ட்ராமாவில் எப்படி செட் ஆகணும்னு பார்க்க இஷ்டமாக இருந்தேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் டு பி இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்காக வந்தேன். வெளியிருந்து பிக் பாஸை பார்க்கறதுக்கும் உள்ளே போன வாட்டி பார்த்ததுக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருந்தது? எல்லாம் டிஃப்ரெண்ட். பிகாஸ் டிவியில் பார்த்தா எல்லா இதுலேயும் பார்ப்பீங்க என்ன அவங்க சொன்னாங்க இது சொன்னாங்க, உள்ளுக்கே நீங்கள் ஒன் சைட் தான் பார்ப்பீங்க. ஸோ அது பார்க்குறது ரொம்ப கஷ்டம், லைக் அப்சர்வ் பண்ணுறது எனக்கு கஷ்டம். அதான் அதான் விளையாட வந்துட்டேன். ஸோ அதான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் பிக் பாஸ் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு நம்ம யாருன்னு சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான். இப்போ மதுமிதா யார் அப்படின்றத மதுமிதா என்னவா புரிஞ்சிருக்காங்க? நான் எந்தனையும் அப்படி தான் இருப்பேன். லைக் எனக்கு கோவம் ஜாஸ்தியாக வரையலை, எனக்கு வரும் ஆனால் அதுக்குள்ளே வரையலை. ஸோ தமிழ் நல்லா கற்றுக்கிட்டேன் ஐ கெஸ், தமிழ் நல்லா கற்றுக்கிட்டீங்க, அதை நாங்கள் பார்த்தோமே இன்டர்வியூலயே. ஓகே, அது கற்றுக்கிட்டேன் அண்ட் கொஞ்சம் ப்ரைஃபாக வந்திருப்பேன் போல். ஓகே, எத்தனை நாட்கள் கழித்து கேமரா இருக்கிறதே மறந்துருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் மறந்து போயிடுறேன். நான் போய் நான் எனக்கு லைக் ஜாஸ்தியாக கேமரா பார்க்கல, ஸோ உள்ளுக்கு போய் நானே அப்படியே இருந்துட்டேன். ஸோ அது இன்றைக்கிற எல்லாரும் அதுக்குள்ள இருக்காக்க மறந்து போயிட்டாங்க. மேபி தேர் இஸ் பீப்புள் தேர் ஃபேக்கிங் இட், ஐ டோன்ட் நோ. ஆனால் நான் அதை யோசிக்கல. ஃபஸ்ட் நாள் பிறப்ப எல்லாரும் ஹாய், இனிமேட்டு நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கணும், வானத்தை போல படம்லாம் பார்த்துருக்கீங்களா? புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வானத்தை போல கேப்டன் விஜயகாந்த் சாரோட மூவிங்க, ஆமா ஃபேமிலியா இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இருந்திருப்பாங்க. எந்த நாளப்போ எல்லாரும் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சாங்க? இத்தனை நாட்கள் கழிச்சு தான் கலவரமே உண்டாச்சு, இல்லை எல்லாருமே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எத்தனை நாட்கள் கழிச்சு? அது லைக் டாஸ்க் வரைக்கும் சம் பீப்புள் ஏதாவது சொல்லுவாங்க, எப்போன்னு நான் சொல்லலாம். லைக் நீங்கள் பார்க்க எல்லாம் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஆனால் நீங்கள் உள்ளுக்கு போனால் தான் தெரியும். எல்லாம் நைட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் இருப்போம், லைக் ஃபன் பண்ணுவோம், கோவம் இருந்தால் லைக் சண்டை பிடிச்ச ஆக்கள் திரும்பி நார்மலாகவே பேசிப்பாங்க. ஸோ லைக் இப்போ நினைக்கிறேன் அந்த சண்டை பிடிக்கிறது மட்டும்தான் காமிக்கிறாங்க, நைட்டில் நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அதான் எனக்கு கன்ஃபியூஸ் ஆனது. அப்படியா? ஓகே, எங்களுக்கு காட்டுறத வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி நீ விஷயங்கள இந்த மாதிரி நல்ல விஷயமா காட்டாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா எல்லா எபிசோடும் பார்த்தீங்களா? நான் பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பிக் தான் பார்த்தேன். அதில் நினச்சேன் என்ன மூஞ்சியே காமிக்கல, எப்படி அவங்க பார்த்தாங்க என்னென்னு யோசிச்சுனா. ஸோ அப்புறமா தான் பார்க்குறேன் என்ன காமிச்சாங்கன்னு. ஓகே, நான் வந்து கேட்ட மாதிரி எத்தனை நாட்களுக்கு அப்புறம் எல்லாரும் மாறுறாங்க அப்படின்னு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு கேரக்டர் இவங்க தான் மாறினாங்க அப்படின்னா எந்த கேரக்டர் நீங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும்? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக இருந்துருப்போங்க, இந்த கேரக்டர் டக்குன்னு மாறிட்டாங்க, ரியல் ஃபேஸ் காட்டிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் சொல்லுங்க. இந்த ப்ராப்ளம் வைஸ் டு அப்சர்வ் தி பீப்பிள் அந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாரும்
இப்போ எல்லாரும் நான் நல்லா இருந்தேன். ஒன் ஆளோட எனக்கு செட்டாக ஆண்டு இல்லை, நான் கனெக்ட் பண்ண முடியாதது வாஸ் அக்ஷரா. அக்ஷரா ஆமாம், ட்ரை பண்ணினா முடியலை. அப்போ நாங்கள் அவங்க ஹேட் ஒன்றும் பண்ணலை, அவங்களோட க்ளோஸாக வர முடியலை. ஓகே, ஃபஸ்ட் நாள் நீங்கள் போகிறப்ப இசைவானே நீங்களும் பயங்கர க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரவுண்டில் கூட சொல்லியிருப்பேன், நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட நான் உங்கள்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், நம்ம ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்போம், பெட்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்க பார்த்த வரைக்கும் இசைவாணி அப்படிங்கற கரெக்டர் என்ன மாதிரியான கரெக்டர்ஸ்? அவங்க ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ். அவங்க நல்லவங்க ஆனா ரொம்ப கன்ஃபியூஸ். அவங்களுக்கு இப்ப நீங்க பார்த்தா அவங்க மட்டும் தான் நான் சண்டை பிடிச்சேன் அந்த வீட்டுக்குள்ள. சோ அவங்க அவங்களுக்கு ஹர்ட் பண்ணும், ஆனா அவங்க பண்ணினா ஹர்ட் பண்ணினா அவங்க புரியாது, அதுதான் எங்களுக்கு மோதிச்சு. அதர்வைஸ் ஷீ இஸ் நைஸ். ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ், அவங்களுக்கு எனக்கு புரியல, எனக்கும் புரியல இந்த கேம், அவங்களுக்கும் புரியல போல. சிம்பத்தி கிரியேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? இல்லை, அவங்க அவங்களுக்கு தோணும் கோவப்படுவாங்க அழுவாங்க, ஆனால் சிம்பத்திக்காக யாருமே அங்கே ஒன்றும் பண்ணுறதுலன்னு போ இல்லை அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா வந்து இந்த டாஸ்க் விஷயத்தில் கூட கேப்டன்சியாக கேப்டனாக என்ன நீங்கள் மதிக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. கமல் சார் கூட எங்க மதுமிதா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வரப்போ நீங்கள் உங்களை மறந்து விளையாண்டுட்டீங்களா இல்லை உங்களை விளையாட விடாமல் தடுத்துட்டாங்க? எனக்கு விளையாட முடியல, ஏன்னா நான் கேப்டன் நினைச்சினா. அப்புறமா அவள் வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா பிக் பாஸ் சொன்னாங்க நான் தான் எல்லாருக்குமே எல்லாம் சொல்லலாம். அப்போ நான் நினச்சேன் நீ எல்லாம் சொல்லலாம்னு, அப்போ நான் எதுக்கு கேப்டனாக இருக்கேன்னு அதில் கொஞ்சம் மோதிச்சு. அப்புறமா நாங்கள் சொன்னாங்க நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுவோம்னு, ஆனால் அதை அவங்க பண்ணல. அபிஷேக் பிரதர் வந்து வெளியே வந்த காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு சத்தியமாக தெரியாத, நான் விக்கி விக்கி அழுது நான் யோசிக்கே இல்லை அவங்க வெளியால் போவாங்கன்னு. பட் ஹி வாஸ் எ குட் பிளேயர், அவங்க தான் ஸ்பைஸ் நான் பண்ணியிருப்பாங்க இந்த சீசனை. ஏன் அவங்கள எடுத்தாங்கன்னு எனக்கு புரியலை. மேபி அவங்க ஸ்ட்ராட்டஜி சில பேருக்கு புரியலைன்னா, அது நான் டேடிக்கு உள்ளுக்கு இருக்க சொன்னான். அவங்க சொன்னான் எனக்கு தெரியும் நீ கேமுக்காக தான் இது பண்ணுறேன்னு, பட் பீப்புள் யோசிப்பாங்க நீ வேறு மாதிரி அவங்களுக்கு மேபி வரும், அது அதனால இருக்கலாம். ஏன்னா வந்து இந்த பாவனி ஸ்ருதியாக இருக்கட்டும், அந்த காயின் விஷயத்தில் நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் வந்துச்சு. அப்போ உங்களோட ஸ்டாண்ட் வந்து அவங்க பக்கம் இருந்த மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் அது அவங்களென்னு ஸ்டாண்ட் பண்ணல, எனக்கு தோணுது தோன்றது சொன்னேன். லைக் இப்போ அக்ஷரா இல்லாட்டி வேற ஆள் இருந்தா கூட ஐ வுட் ஹாவ் சென்ட் திஸ் இஸ் நாட் எ பிக் மேட்டர், ஏன் இப்படி பெரிய டிராமா பண்ணீங்கன்னு சொல்லியிருப்பேன். நான் பயஸ் தான் ஒன்றுமே இல்லை, நான் எனக்கு என்ன தோன்றுறது அது தான் சொன்னேன். எனக்கு தோணுச்சு இது பிக் மேரேஜ் இல்லை, மேபி நான் வளர்ந்து வேற மாதிரி இருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க ப்ரைவசி அப்படியெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் அந்த கேமில் நீங்கள் அந்த கேமை கேமாக பாருங்கள், ஸ்பாட்டிஃபை எடுங்க, ரொம்ப பர்சனலாக எடுக்காதுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே, அதையும் தாண்டி பிரியங்கா உங்களுக்கு இந்த ஜாலர் அப்படின்ற ஒரு பட்டங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? ஏன்னா பிரியங்காவை நாங்கள் ஒரு மாதிரி நாங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருந்தோம். ஆமாம், சுத்தமாக அவங்களுக்கு அது பொருந்தாது. ஆ, அது சுத்தமாக இல்லை, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் என்ன தோன்றுதோ அதான் சொல்லுவாங்க. யாருமே அவங்க சொன்னது எனக்கு பார்க்கல தெரியல, இல்லை அது இல்லை, ஷீ இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யாருமே அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றுமே பண்ணல. எல்லாருமே பெரிய சண்டையாக அந்த காயின் பிரச்சனை தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதையும் தாண்டி ரெஸ்ட் ரூமில் வந்து தாமரையும் பாவனையும் அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்க. எடுத்துக்கிறாங்க பாரு, இன்னைக்கு அவங்கள வச்சு செய்வேன் அந்த மாதிரி பர்சனலாக எடுத்துக்கிற கேரக்டர் யாராவது இருக்காங்களா? வச்சு செய்கிற யாருமே இல்லை, ஆனால் பர்சனலாக இருக்கிறது ஐ திங்க் தாமரை கொஞ்சம் பர்சனலாக கிரிட்டிசைஸ் பண்ணிடலாது. அப்புறமா அவங்க தான் நினைக்கிறேன். ஆனால் பசங்க எல்லாருமே ஒரு மாதிரி சேர்ந்து ஒரு கேங்காக ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பக்கம்தான் வந்து நிறைய சத்தங்களும் சண்டைகளும் வந்துட்டு இருந்தது. உங்கள் உட்காந்து பேசியிருக்கீங்களா எல்லாரும் நம்ம டீம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கீங்க? லைக் நான் கேர்ள்ஸ் மேபி சத்தம் போட்டு பேசுவாங்க, அப்புறமா அகைன் அவங்க நம்ம இப்போ எனக்கும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண லைக் எனக்கு நாய் பண்ணேன்னா மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவோம். ஸோ அதனால கேர்ள்ஸ் அப்படி பார்க்கலாம். ஓகே, சிபி அவரை பற்றி நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் நல்லா சொல்லுங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஏன்னா ரொம்ப கோபப்பட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் கூட விட்டு. ஆமாம், எனக்கு அந்த வார்த்தை புரியலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ
அது ஒரு இது ஃப்ளோவில் வந்துட்டு போல. லைக் நாங்கள் இங்கிலீஷ்லேயும் சில வார்த்தைகள் சொல்லுவோம், வரும், தெரியும். அது டிவி ஷோ தான், நான் வேணுமுக்குன்னு அவங்க அப்படி ஒரு ஆள் இல்லை. அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க அந்த ஷோவில். ஸோ டசன்ட் மேரா. இப்போ சொன்ன அக்ஷராக்கு தானே சொன்னாங்க, அக்ஷரா அந்த வார்த்தையில சொன்னாங்க. ஸோ தமிழ்ல சொல்லல, தமிழ்ல சொல்லல, இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ஸோ சேம் தானே, தமிழ் இங்கிலீஷ் டசன்ட் மேரா. ஆனா அவர்ட்ட மாத்திக்கணும்னு எந்த விஷயமும் இல்லை. ஓகே, வருண் அவர்ட்ட ஏதாவது மாத்திக்கணும்? வருணுக்கும் ஒண்ணும் இல்லை, அவங்க நல்லா பிளே பண்ணாங்க, ரொம்ப நல்லா. நீங்க எதுவும் சொல்லல அப்படின்னா, நெகட்டிவ் சொல்லல, இல்ல மாத்திக்கணும் ஏதாவது சொல்லல அப்படின்னா, நான் ஏதாவது உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பேன், அதனால நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அவங்க உண்மையா, அவங்க லைக் சீசன் அவங்க ரொம்ப நல்லா பிளே பண்ணாங்க. டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க. உண்மையா வேற ஆளை கேளுங்க, அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நிருப்ப ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க எனிமி மாதிரியே பார்க்குறாரு. அது ஓன்லி இந்த டாஸ்க், அது ஓகே. ஸ்ட்ராங் ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ராங் மோதிக்கிறாங்க, அப்புறமா தே ஆர் கூல். ஸோ அதுதான் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே பர்சனாக எடுக்கிறாங்களா, அவங்க ஒரு கேமை கேமாக பார்க்குறாங்க. ஐ லைக் தட். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் டாஸ்கில் மோதிக்கிறதுனால அப்புறமா அவங்க சண்டை பிடிக்க தேவையில்லை. ஐநோ உங்கள் வியூவர்ஸுக்கு அது போரிங்காக இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் உள்ள அந்த சகுனி வேலைகள்லாம் நிறைய பார்ப்பாங்கல்ல, மீன்ஸ் இந்த மூட்டி விடுறது, சண்டையை வந்து பத்தி விடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், ஏத்தி விடுறது. இல்லை இப்போ சண்டை பிடிக்கிற ஆக்களே அவங்களே பேசுறாங்க, யாருமே வந்து சொல்றது இல்லை. எந்த பார்வையில உங்களோட பார்வையில தான் நான் கேட்கிறேன். ஒரு சின்ன விஷயங்க, இப்போ வந்து நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம், என்ன மதுமிதா அப்படின்றப்ப, என்ன மதுமிதா, என்ன மதுமிதான்ற அந்த மாதிரி. ஏன் தாமரை? அவங்களுக்கு ஷார்ட் டெம்பர்ட், அவங்க வேணுமுக்கு பண்ணல, அவங்களுக்கு கோவம் வரும், ஜாஸ்தியாக கோவம் வரும், என் கிரிட்டிசைஸ் பண்ணினாலும் ஜாஸ்தியாக கோவம் வரும். ஸோ அவங்க தான் மேபி. ஆனால் அவங்க சகுனி வேல அது ஒன்றும் பண்ணுறது, அவங்களுக்கு யாரும் வந்து சொன்னால் அவங்க டமாரன்னு குறிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வெளியே வந்தவங்களாம் இவங்க இன்னும் உள்ளே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ரெண்டு கண்டஸ்டன்ட் யார் சார்? டேடி. ஓகே. அவங்க அப்புறமா தீபாவளி பார்த்துன்னா தாமரையும் ஸ்ருத்தியும் நல்லா பேசினாங்க. ஸோ அவங்க முதலே தாமரை அவங்களோட பேசுன்னு தான் அவங்க பேசியிருப்பாங்க. தாமரை கொஞ்சம் ஃபியூ சொல்லாத சாமங்க சொன்னிருக்கிறாங்க போல, அது கஷ்டப்பட்டுருது. நைட் அன் டைமில் பிரியங்காவும் நிருப்பும் தூங்காமல் அதே நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதையும் தாண்டி யாரெல்லாம் இப்போ மாற்றிக்கிட்டாங்களா, அந்த டாஸ்க் முடிஞ்சதும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் தான் அதிக நேரம் தூங்குறது இல்லை அப்படின்னு, இன்னும் நைட்டில் வந்து அந்த உழவாடுவாங்க, அதான் நைட்டில் வாக்கிங்லாம் போயிட்டு பேசுவேன். நீங்களுமா? ஆமாம், நாங்கள் எல்லாரும் தான். லைக் நான் பிரியங்காவோட நிருப்ப, அவங்க யார் என்ன இருக்கு, அபிநய், அவங்களும் இருப்பாங்க. என் பாவனி சம்டைம்ஸ், ஸ்ருத்தியும் சம்டைம்ஸ் இருந்தாங்க. ஆமாம். இல்லை தனியாக இருப்பீங்களா இல்லை எல்லாம் டுகெதர்? ஒரு நாள் எல்லாரும் நைட் நைட்டாக தூங்காமல் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அந்த உங்கள் வீட்டு இது என்ன சொல்லுவீங்க, உங்கள் வீட்டில் எல்லா நாளும், உங்கள் வீட்டில் எல்லா நாளும் இரவில் நடக்கும். இருந்தாலும் புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு அன்னோன் சீக்ரெட் ஆஃப் பிக் பாஸ் அப்படின்னா, நாங்கள் என்ன எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இருந்து, ஏதாவது புதுசாக எக்ஸ்க்ளூசிவாக சொல்லுங்கள். இந்த விஷயங்கள் உள்ளே இருந்தது, அது இது வரைக்கும் டிவிலையும் காட்டல, காட்டியிருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் வீக் நான் பார்க்க எனக்கு மூஞ்சியே காமிக்கல. ஸோ நான் ஜாஸ்தியாக நான் காமெடி பண்ணியிருக்கேன், சிங் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணிக்க என்னை காமிக்கல. ஸோ அது மாதிரி நான் பார்க்கல ஃபுல்லாக, ஃபர்ஸ்ட் வீக் தான் பார்த்துருக்கேன். அதை வச்சு சொல்லலாம், அதையும் தாண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். நான் சொல்கிற கேரக்டர்ஸுக்குள்ளே இருக்கிறது ஈகோவா இல்லை வந்து என்ன அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நீங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் சொல்லணும். ராஜு அண்ட் அக்ஷரா,
டீம் பக்கன்னு தெரியல, நான் அவங்க அவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்டம், லைக் அண்ணா அண்ணா தங்கச்சி அண்ணா தங்கையா இருக்காங்க. அது கேம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அக்ஷரா பாத்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் கண்டிஷன் தான் அவங்களோட வச்சிருக்காங்க. லைக் வருண் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பிசிக்கல் டாஸ், ராஜேஷ் குட் இன் என்டர்டைன்மெண்ட். ஸோ ஆனால் மேபி அவங்களுக்கு அவங்களோட ஜெல்லா போதும் இருக்கலாம், ஆனால் அவங்களோட அவங்க நல்லா இருக்காங்க. ஓகே, அந்த வந்து இசைவாணி அண்ணாச்சி அவங்களுக்கு செட் ஆகாது. ஐ திங்க் அப்பா அவங்க ரொம்ப ஃபன் பண்ணுவாங்க, ஃபன்னே ஃபன்னாக எடுக்கணும். சில பேர் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுக்கிறாங்க போல், அதனால இருக்கலாம். அதனால இருக்கலாம். பாவனி தாமரை, சி த திங் வாஸ் பாவனிக்கு தாமரை ரொம்ப இஷ்டமாக இருந்தது, இஷ்டமாக இருக்கு போல். ஆனால் அவங்களுக்கு ஒருக்க அந்த கோயின் விஷயத்து சண்டை வந்ததுக்கப்புறமா தாமரை பாவனி என்ன பண்ணினாலும் தாமரை அது பெருசாக இருக்கலாம். ஸோ ஐ ஃபீல் பேட் பிகாஸ் பாவனி ரொம்ப தாமரைக்கு இஷ்டமாக இருந்தது. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அக்ஷரான் பிரியங்கா ஜாஸ்தியாக பேசல, பேசுவாங்க நான் ஜாஸ்தியாக. அப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி அக்ஷரா கேர்ள்ஸோட ஜாஸ்தியாக எல்லாரோடையும் செட் ஆகலைன்னா மிங்கிள் பண்ண வரையில ஏன்னா தெரியல, அவங்களுக்கு செலக்டிவாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓகே, அதையும் தாண்டி கடைசி ஐக்கிக்கும் பிரியங்காக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தோணிட்டு இருக்கு, அது உள்ளேயும் அப்படிதான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், லைக் எனக்கு எப்படி இந்த தொடங்கினு தெரியல, நான் அவங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஐக்கிக்கு மேபி பிரியங்கா பண்ணுறது புரியலையோ தெரியல. லைக் பிரியங்கா இப்போ ஜாஸ்தியாக அவங்க யாரும் பற்றி இது பண்ண மாட்டாங்க, ஆனால் நினைக்கிறேன் ஐக்கி ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் போல. பிகாஸ் அவங்க அதனால தான் முட்டிக்கிறாங்க போல. உள்ள குரூப்பிசம் இருக்கா எனக்கு தோணலை. டாஸ்கில் மேபி நான் சொன்னது மாதிரி அக்ஷரா அவங்க யார் ஸ்ட்ராங்காக ஆக்கல அவங்க அவங்களோட போகிறாங்க, ஆனால் குரூப்பிசம் ஓகே. அந்த டாப் ஃபைவ்னு சொல்லுவோம், அஞ்சு கண்டஸ்டன் வந்து இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே ரிப்பீட்டடாக தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிரிக்கிறதுலே தெரியுது, நீங்கள் பார்த்த வரைக்கும் யாரை சொல்லுவீங்க டாப் ஃபைவ்ல இருக்குமா? நிரோ, பிரியங்கா, பாவனி, வரேன், ராஜு, சிபி. ராஜு, ராஜு ஆர் சிபி? ராஜு ஆர் சிபி. ஓகே, ஆனால் எங்களுக்கு அந்த சண்டைகள்லாம் நடக்கிறது மட்டும் தான் எல்லாருமே எங்களுக்கு காட்டுறாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்துச்சு, இந்த ஃபேமிலி விஷயங்கள்லாம் அவங்க உள்ளே காமிச்சாங்க. ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகி அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் யாராவது சொல்லியிருந்தாங்களா? அது நான் தான் சொன்னேன், வேற யாருமே சொல்லல. எங்களுக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்களே எல்லாருமே, எல்லா ஆடியன்ஸும் மதுமிதா வெளியே வந்தது எங்களுக்கு வேற தோணலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணுவீங்க, நீங்கள் வந்தது வந்து சரியாக விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க, இல்லை நான் வந்து என்னோட கேரக்டரே இதுதான், ரியல் கேரக்டருமே இதுதான் எனக்கு, யாருமே எனக்கு பழி வாங்க தெரியாது. ஆனால் இருந்தாலும் அதுதான கேமு, அதுக்காக அதான் கேம்னு தெரியல. லைக் இன்னும் நாங்கள் உள்ளுக்கு வரோம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருப்பாங்க. இப்போ என்னோட சம்மன் மோதிச்சிருந்தா நான் மோதிருப்பேன், ஆனால் யாருமே என்னோட வரையில, எல்லாரும் என்னோட நைஸாக இருந்தாங்க, அதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது அது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. இப்போ கோம் வந்து ஜெயிக்க தேவையில்லையே, லைக் நான் நினச்சேன் சில்லாக இருந்தும் ஜெயிக்கலாம் தானேன்னு நினைச்சேன்னா. ஓகே, அண்ட் வந்து இப்போது வைல்ட் கார்டில் வெளியே வந்தவங்க யாராவது ஒருத்தர் உள்ளே போனாங்கன்னா அவங்க கேம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும்? எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க, பிகாஸ் அவங்க இப்போ பார்த்துட்டாங்க எல்லோரும் கேரக்டர் ஜாஸ்தியாக புரிஞ்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் நல்லா விளையாடுவாங்க. ஆமாம், டேடி நல்லா வச்சு செய்வாங்க, சுத்தியும் நல்லா பண்ணுவாங்க, நதியாக நல்லா பண்ணுவாங்க. ஆமாம், யார் இன்னும் மாஸ்க் போட்டிருக்காங்க உள்ள? ஒரு ஆளுக்கு எனக்கு இது இருக்கு, அது அக்ஷரா போலாம். அக்ஷரா தான். ஆமாம், இன்னும் முகமூடி போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். லைக் எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து இப்போ வரையும் அவங்க நல்லவங்க, ஆனால் கன்ஃபியூஸ், எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது உண்மையாக நீங்களா இல்லையான்னு. ஏன்னா அவங்க இப்படி ஒரு வால் வச்சுருக்காங்க, அவங்கள சில ஆக்டர் தான் எடுக்கிறாங்க, சில ஆக்டர் விட மாட்டாங்க. என்னோட நைஸாக தான் இருந்தாங்க, பட் ஸ்டில் எனக்கு அவங்கள்ட்ட மட்டும்தான் அந்த கன்ஃபியூஷன் வந்தது. ஓகே, இப்போ நான் அஞ்சு பட்டங்கள் தரேன், ஓகேங்களா? அஞ்சு டைட்டில் கொடுப்பேன், நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியே ஆகணும். இதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. சோத்து முட்டை சாப்பிடுவாங்களே, சாப்பாட்டு ராமன். நாங்கள் பார்க்காதனால எங்களுக்கு தெரியும் தெரியல, ஆனால் அவங்க தானா? அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, ரைஸ் எல்லாம் கழுவெடுத்து சாப்பிடுவாங்க. யார் தூங்கு மூஞ்சி? தூங்கு மூஞ்சியா? தூங்கு மூஞ்சினா தூக்கம் வந்து கொண்டு இருக்கும், தூங்கிட்டே இருப்பாங்க, போய் உட்காருவாங்க, டக்குனு அது விட மாட்டாங்களே, நாயை விட்டுருவாங்களே, நாயை விட்டுருவாங்க. அதனால நிறைய டைம் நாய் நாங்கள் பார்த்த வரைக்கும் பிரியங்கா அங்கங்கே நிறைய தூங்கி நாங்கள் பார்த்துருக்கோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது இல்லை இன்னும் நிறைய டைம் வந்து நாய் குளிச்சிருக்கலாம். அப்படி எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க, எல்லாம் போரிங்காக இருந்தால் அவங்க டப்பா ரெண்டு ஸ்லீப் பண்ணிடுவாங்க. ஸோ
இருந்தாலும் ஒரு கேரக்டர் அதிகமாக திட்டு வாங்குற கேரக்டர். இப்போ நான் அதிகமாக குதிச்ச ஆள் வாய்ஸ் நிரு நான் தூங்க முடிஞ்சில நல்லா ஆக்டிவாக இருக்கு. சம்டைம்ஸ் அது ஸ்லீப் பண்ண தூங்க முடிஞ்சுன்னு கொடுக்கலாம். ஓகே, பொய் சொல்லி ஏதாவது விஷயங்களில் பொய் சொல்லியோ இல்லை வந்து இன்னும் எல்லாத்திட்டையுமே ஏதாவது ஒரு சொல்லி நழுவுறதோ அந்த மாதிரியான கேரக்டர் சண்டையா? ஐயோ ராஜு, ராஜு தானா? ஓகே, இல்லை வேற யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி? நாங்கள் பார்த்த வரைக்கும் ராஜு அண்ணா தான். ஏன்னா வந்து தேவையில்லாத சண்டை போடுறாங்க, அதனால தான் இன்வால்வ் ஆகலை அப்படின்றாரு. இன்னொருத்தர் கூட்டத்தில் இருந்தே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்பா, சண்டையா போட்டுக்குங்க, நான் வேடிக்கை பார்ப்பேன் அந்த மாதிரி. மே இல்லை ராஜு தான், ஆனால் புரியுது ஏன்னு அது பண்ணுறாங்க. ஏன் தேவையில்லாமல் போய் நோக்கு மூக்க நுழையிற மாதிரி அவங்க போகிறாங்க. ஸோ நத்திங் பேட், வெரி ஸ்ட்ராங் அந்த மாதிரி. நிரூப் தானா? ஃபீமேலில் பிரியங்கா. ஓகே, ஒரு கேரக்டர் வந்து இந்த பாதாள சிறையில் இருந்துக்கிட்டே இருக்கலாம், அங்கேயே இருக்கலாம் அப்படின்னா நீ ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் சொல்லி? மேபி அக்ஷரா, பிகாஸ் எனக்கு அவங்கள்ட்ட எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதுன்னு. ஆனால் பாவம் யாருமே உள்ளுக்கு போவேனா, உலக நாயகன் அவர்ல பாக்கணும்னு உள்ள போறப்பையும் வெளியே வரப்பையும் அவர் சந்திச்சிருக்கீங்க. சோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட்? நல்லா இருந்தது. அவங்க எல்லாம் படத்துல தான் பார்த்தோம், சோ அவங்க பார்க்க நல்லா இருந்தது. ஏதாவது அட்வைஸ் பண்ணாரா பர்சனலா? இல்ல, எப்படி நைஸா தான் எனக்கு கமெண்ட் பண்ணி பார்த்திருந்தா எல்லாம் நைஸா தான் சொன்னாங்க. சோ நைஸ்ன்ற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டா உங்க இன்டர்வியூல வேற எந்த வார்த்தையும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு, அது மட்டும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப நைஸா தான் பேசுறீங்க. ஸோ அவர் போட்டு காமிச்சார்ல குறும்படம் மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்த ஃபுட்டேஜ், அது அப்போ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூணு? ஐயோ கடுப்பு வந்தது. நான் உண்மையாக நம்பிட்டேன், லைக் பிரியங்கா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தாமரை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நானும் அவங்களோட ஃபீல் பண்ணேன். நான் பாம்பிள்ளை ஃபீல் பண்ணுறாங்கன்னா ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க. ஓகே, அந்த போய் பார்க்குறப்போ நம்மளுக்கு ச்சே இந்த ஒரு மூமெண்ட் வந்துடக்கூடாதா? ஒருவேளை 100 நாளோ இல்லை 80 நாளோ அப்படி டைம் எடுத்து பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? அதாவது நம்ம கமல் சார் கிட்ட வெளில வரப்போ அவர் போட்டு காமிச்சா, இல்லை வீடியோ பார்க்குறப்பலாம் ச்சே நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு தான். ஆனால் சி என்ன சொன்னது, என்ன டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு எனக்கு எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது. எல்லாரும் நைஸாக இருக்கிறாங்க, அவளை ஹர்ட் பண்ணணும் எனக்கு புரியலை, அப்சர்வ் பண்ண முடியாமல் இருந்தது எல்லாரும் என்ன நைஸாக இருக்கிறனால. ஸோ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் நான் விளையாட வரைக்கும், பட் ஐ வாஸ் ஆல்சோ சேட் பிகாஸ் அவங்க ரொம்ப அவங்களும் நல்லா இருந்தது. லைக் அவங்க ஒரு இந்தியன் ஃபேமிலி மாதிரி எனக்கு இங்கே, லைக் இந்தியாவில் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி எல்லாம் நல்லா இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் நேம். பிடிக்காத மீன்ஸ் சொல்ல மாட்டீங்க எப்படியும், இருந்தாலும் இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. டேடி தவிர சொல்லுங்க. டேடி தவிர எனக்கு பாவனி ரொம்ப இஷ்டம், எனக்கு எல்லாரும் இஷ்டம், பிரியங்கா நிரு அவங்க எல்லாரும் இஷ்டம் தான். அபினே யார் பயங்கர ஸ்ட்ராட்டஜியோட உள்ள இருக்காங்க. லைக் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் எ பேட் வேர்ட் ரைட்? லைக் ஸ்ட்ராட்டஜி நான் டேடியை கூட சொன்னேன், அவங்க ஸ்ட்ராட்டஜியோட தான் விளையாடினாங்க. ஸோ யூ டிட் அ குட் ஜாப். எல்லாரும் மேபி எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறாங்க, நான் வைக்கலாம். ஐ டோன்ட் நோ. இப்போ யார் வச்சிருக்காங்க உள்ள? அக்ஷரான்டே சொல்றேன். பிகாஸ் என்ன லைக் பேட் விஷயம் இல்லை, அவங்களுக்கு தெரியும் எப்படி விளையாடணும்னு. அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னா அவங்க வருணோட போயிடுவாங்க, குட். என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க்குன்னா ராஜு அண்ணனோட போயிடுவாங்க, தட்ஸ் குட். ஸோ தட்ஸ் அ குட் திங் வட் ஷீஸ் டூயிங். அப்படி எல்லாரும் யோசிக்கலாம். இது எப்படி ஜட்ஜ் பண்ணீங்க உள்ள இருக்க எப்படி பண்ணிட்டீங்களா? ஆமாம், அது தெரிஞ்சது அவங்களே சொல். அதுக்கு தான் நீ ஃபைட் பண்ண சிவிக்கும் அக்ஷராக்கும், ஏன்னா அவங்க ஸ்ட்ராங் கண்டிஸ்டோட தான் ப்ளே பண்ண இஷ்டமாக இருந்தது, நாட் வித் த வீக்கஸ்ட். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்களா உள்ள? சே நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். இல்லை இல்லை, இந்த மாதிரி பண்ணி நாளையே ஷேர் பண்ணுவேன். நம்ம நம்ம பேசிடும், அக்ஷரா பாரு செம்ம ஸ்ட்ராட்டஜியில் விளையாடுறா பார்த்து விளையாடு அந்த மாதிரி ஏதாவது. அப்படி யாருமே சொல்லலாம், சொல்லியிருந்தா எனக்கு கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேனே. உள்ள என்டர்டெயின்மெண்ட்னா எங்களுக்கு ராஜு அவர் மட்டும் தான் நிறைய, என்னென்னா அவர் பண்ணுற அந்த மிமிக்ரிலாம் இருக்குல்ல, எங்களுக்கு அதை மட்டும் பண்ணிங்கன்னா இன்டர்வியூ முடிச்சிக்கலாம். பாவனி எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நைஸாக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க. ஸோ எங்களுக்காக அந்த மிமிக்ரி ஏதாவது ஒன்று பண்ணலாமா? அண்ணா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கண்ணு ரொம்ப பெருசாக வச்சு இப்படி யாரோ பார்த்து கொண்டு இருப்பாங்க, அதுதான் அவங்களுடைய இது. இல்லையா அந்த ஃபைட் மாதிரிலாம் பண்ணி காமிப்பாரு, இப்படி எடுத்து கடைச்சு டிஷ் டிஷ் டிஷ்ன்னு பண்ணுவாங்க, அது நல்லா இருக்கு. அதை என்னோட பண்ணுவாங்க, காமிச்சாங்களா? ஆ பார்த்தோம், எல்லாரோடையும் பண்ணி எல்லாத்தோடையும் பண்ணியிருந்தாங்க. சில பல விஷயங்களும் எங்களால் பார்க்க முடிஞ்சு. ஓகே, இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்ளே இருந்து அழகான விஷயங்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க.
நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த வடிவேல டாஸ்க் நல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அது அந்த மேசியை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தீங்களே, எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படின்ட்டு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் யாரோட ஃபேன் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் தமிழ் ஆக்ட்ரஸோட எந்த விஜய் எனக்கு ரொம்ப இஷ்டம். இப்போ நான் எது கேட்டாலும் நைஸ் நைஸ் அந்த வார்த்தையை தூக்கிட்டு நீங்கள் விளையாண்டிங்கன்னா இன்னும் நைஸாக இருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் விளையாண்ட கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்லி யூஸராக சில பேர் பார்த்தா பயமாக இருக்கும், ஐயோ டேடிலாம் பார்த்தா நல்லா பயந்துக்கிட்டேன் டேடி, அது பழகின வாட்டி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு டக்குன்னு சொன்னாலும் வந்து மித்தனும் அவங்க தான் நான் ஜாலியாக போய் பேசலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்தோம். ஸோ அது இல்லாமல் உள்ளே வந்து இந்த சண்டை போடுற இடத்துல சண்டை போட்டே ஆகணும் அந்த மாதிரியான விஷயங்கள், ஒயிட் கால் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் எங்களுக்காக எடுத்து போய் அந்த மாதிரியான கேம் விளையாடணும் அப்படின்றது எங்களோட ரெக்வஸ்ட்டும் கூட. உங்களுக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு இவ்வளோ லவ் தந்ததுக்கு என்ன ப்ரீ சப்போர்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்ன மாதிரி நைஸ் அப்படின்ற வார்த்தையை தவிர இந்த இன்டர்வியூவில் அதிகமான வார்த்தைகள் இருக்காது, அதேமாரி நிறைய கண்டென்ட் எடுத்திருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்ற என்ன சொல்லுவாங்க. சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுகிறேன், உங்களுக்கு முன்னாடி டாடா பட்டிக்.